வணக்கம் நமது வாசகர் அதாவது நம்ம பாட்டி வில்லேஜ் டிப்ஸ் வாசகர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அவருடைய கேள்விக்கு நான் கூறிய பதிலை ஒரு வீடியோவாக பதிவிட்டேன் அப்படின்னா நம் மக்களில் சில பேருக்கு இந்த தகவல் தேவைப்படும் தகவலாக இருக்கும் என்ற எண்ணத்தில் இந்த வீடியோ வந்து நல்ல எண்ணத்தில் இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன் அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய இடத்திற்கு அவங்க வசிக்கக்கூடிய இடத்திற்கு அவங்க குடும்ப பேரில் பட்டா இருக்கிறது ஆனால் அவங்கள்ட்ட பத்திரம் இல்லை பட்டாவும் அவங்கள்ட்ட ஜெராக்ஸ் காப்பி தான் இருக்கு அதாவது நகல் தான் இருக்கு ஒரிஜினல் இல்லை இப்போ அவங்க இருக்கக்கூடிய இடத்திற்கு பட்டா இருக்குதுன்னு சொல்லிட்டார் இந்த பட்டாவை வச்சு எங்கள்கிட்ட இல்லாத பத்திரம் பத்திரமே அவங்கள்ட்ட இல்லை இப்போதைக்கு நாங்கள் வந்து பத்திரம் உருவாக்கணும்னு விரும்புகிறோம் ஏன்னா பத்திரம் உருவாக்குனா தான் இடத்தினுடைய உரிமையை நிலைநாட்ட முடியும் ஸோ இப்போ எங்கள் பேரில் இருக்கக்கூடிய இந்த பட்டாவை வச்சு பத்திரம் பண்ண முடியுமா அப்படிங்கிறத அவருடைய கே ஸோ இப்போ அவர் அந்த இருக்கக்கூடிய அவங்க குடும்ப பேரில் இருக்கிற பட்டா இந்த பட்டாவை வச்சு பத்திரம் பண்ணால் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல இந்த பட்டாவினுடைய ஹிஸ்ட்ரி வரலாற பார்க்கணும் இந்த பட்டா வந்து இவங்க குடும்பத்துக்கு எப்படி கிடைச்சது இந்த இடத்துல அவங்க இருக்கக்கூடிய இடத்துல எப்படி இவங்க வந்தாங்க யார் மூலமாக இந்த பட்டா வந்து இவங்களுக்கு வந்திருக்கு அதாவது பட்டாவினுடைய வரலாறை பார்க்கணும் இப்போது அந்த பட்டா வந்து இவங்களுக்கு வந்து அரசு புறம்போக்கு நிலத்தில் இருந்து அரசாங்கம் அதாவது கவர்மெண்ட் கொடுத்த நத்தம் இலவச பட்டாவாக இருந்துச்சு அப்படின்னா கேஸே வேறு ஸோ கவர்மெண்ட் கொடுத்த பட்டாவாக இருந்துச்சு அப்படின்னா இவங்கள்ட்ட பத்திரம் கண்டிப்பாக இருந்திருக்காது ஸோ அந்த இப்போ கவர்மெண்ட் கொடுத்த பட்டா வச்சு நேரடியாக இவங்க வந்து பத்திரப்பதிவு செய்திடலாம் இது ஒரு கேஸு இப்போது அவங்க இருக்கக்கூடிய இடம் வந்து கவர்மெண்ட்டு கொடுக்கல அதாவது நத்தம் புறம்போக்கு நிலம் இல்லை நத்தம் புறம்போக்கு நிலத்திற்கு அரசாங்கம் கொடுத்த பட்டா இல்லை ஸோ இப்போ இவங்க பேரில் பட்டா இருக்குது இப்போ இவங்க இந்த பட்டாவினுடைய ஹிஸ்ட்ரி எப்படி பார்க்கலாம் அப்படின்னா அந்த பட்டாவில் இருக்கக்கூடிய சர்வே நம்பர் அதாவது இவங்க வீடு வசி வீடு கட்டி வசிக்கிறாங்களோ ஒரு இடத்துல ஸோ வீடு கட்டி வசிக்கிறாங்களோ அது விவசாய நிலமோ அவங்க பேரில் இருக்கக்கூடிய பட்டாவில் இருக்கக்கூடிய சர்வே நம்பரை முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா சர்வே நம்பரை எடுத்துக்கிட்டு வில்லங்கம் போட்டு பார்க்கணும் வில்லங்கம் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் எடுக்கலாம் இல்லை உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய சார்பதிவாளர் அலுவலகம் சென்று நீங்கள் வந்து ஸோ எந்த வருடத்திலேருந்து வேணுமோ அந்த வருடத்தை எழுதி கொடுத்து வில்லங்கம் எடுக்கணும் அதாவது என்கம்பரன்ஸ் ஈசி சர்டிஃபிகேட்டை வந்து எடுத்து பார்க்கணும் எதுக்காக இந்த ஈஸியை எடுத்து பார்க்கணும் அப்படின்னா இப்போது பட்டா வந்து அரசாங்கம் கொடுக்கல அப்படின்னா பட்டா வந்து கண்டிப்பாக ஒரு பத்திரத்தின் அடிப்படையில் தான் உருவாகி வந்திருக்கும் ஸோ வில்லங்கம் ஈசி போட்டு பார்க்கும்போது இந்த பட்டா வந்து எந்த பத்திரத்தின் அடிப்படையில் வந்திருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரிந்துவிடும் எப்படி அப்படின்னா நீங்க வில்லங்கம் போட்டு பார்க்கும்போது உங்க பேர்ல பட்டா இருக்கு அந்த சர்வே நம்பர் வச்சு நீங்க வில்லங்கம் பார்க்கும் அந்த பட்டா வந்து எந்த பத்திரத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிடும் அந்த உருவாக்கப்பட்ட பத்திரம் வந்து உங்கள் குடும்ப நபர் பேர்லேயே உருவாகியிருக்கு இடையில் வந்து அந்த பத்திரம் வந்து பிரேக் ஆகிருச்சு பத்திரம் மட்டும் நின்று போயிட்டு ஆனால் பட்டா மட்டும் தொடர்ச்சியாக அந்த வாரிசுகளை குடும்ப வாரிசுகள் பேரில் மாறி வந்துக்கிட்டே இருந்திருக்கு இப்போ உங்கள் குடும்ப வாரிசுகள் யாரோ ஒரு வாரிசுன்னு இந்த பட்டா இருக்குது ஆனால் பத்திரம் வந்து ஏற்கனவே உங்கள் குடும்ப நபர் பேர்லேயே ஒரு பேரில் நின்று போயிருக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் அந்த வாரிசு யார் பேரில் பட்டா இருக்கோ அவங்க வந்து தாராளமாக அந்த பட்டாவை வச்சு ஒரு புதிய பத்திரத்தை உருவாக்கினான் ஏன்னா வில்லங்கத்தில் அவங்க குடும்ப நபர் பேரில் பத்திரம் நின்று போயிட்டு அவ்வளோதான் ஸோ தாராளமாக அந்த வாரிசுகள் பட்டாவில் இருக்கக்கூடிய வாரிசுகள் அந்த பட்டாவை வைத்து இப்போது ஒரு புதிய பத்திரத்தை உருவாக்க முடியும் கண்டிப்பாக முடியும் ஸோ எப்படி அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் எப்படி அப்படின்னா இப்போ வந்து அவங்க ஒரு அப்பா வந்து ஒரு மகனுக்கு ஒரு இடத்தை எழுதி வைக்கிறார் பத்திரம் எழுதி வைக்கிறார் ஸோ அந்த மகன் வந்து அவர் பேருக்கு பட்டாவையும் மாற்றிடுறார் ஸோ அவரை அனுபவித்து அந்த மகன் வந்து அவருடைய பிள்ளைக்கு எழுதி வைக்கிறார் அதே சொத்தை அப்படி தொடர்ச்சியாக வரும்போது பட்டாவும் மாறிக்கொண்டே வருகிறது பத்திரத்தின் அடிப்படையில் ஒரு ஸ்டேஜில் ஏதோ ஒரு பிள்ளை வந்து பத்திரத்தை வந்து பதிவு செய்யாமல் விட்டுறாரு அடுத்த ஸ்டேஜில் பட்டா மட்டும் தொடர்ச்சியாக மாறிக்கொண்டே வருகிறது ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் இப்படி பட்டா மட்டும் மாறிட்டு வரும்போது பத்திரம் வந்து அவங்க குடும்ப நபர் பேரில் தான் ஆல்ரெடி இருந்திருக்கு ஆனால் பிரேக் ஆகிருக்கு அப்படின்னு உறுதி செஞ்சுட்டீங்க வில்லங்கத்தை பார்த்து அப்படின்னா தாராளமாக இப்போ இருக்கக்கூடிய பட்டாவை வச்சு நீங்கள் வந்து பத்திரத்தை பதிவு செய்யலாம் இப்போ இருக்கக்கூடிய பட்டா கூட்டு பட்டாவாக இருக்கா தனிப்பட்டாவாக இருக்கான்னு பார்க்கணும் கூட்டுப்பட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பாக பிரிவினை பத்திரங்கள் வந்து பிரித்து கொள்ளலாம் வாரிசுகள் தனிப்பட்டா இருந்துச்சு அப்படின்னா தான செட்டில்மெண்ட்டு கிரைய பத்திரம் இந்த மாதிரி பத்திர முறைகளை யூஸ் பண்ணலாம் நல்லா கேட்டுக்கோங்க பட்டாவும் பத்திரமும் நமது இரண்டு கண்கள் மாதிரி அதாவது பட்டா ஒரு கன்று அப்படின்னா பத்திரம் இன்னொரு கன்று நம்ம ரெண்டு கண்ணையும் பத்திரமாக பாதுகாக்கணும் நமக்கு உரியதாக வச்சிருக்கணும் பட்டா எந்த தொடர்ச்சியில் இருக்கோ அதே தொடர்ச்சியில் பத்திரமும் வரணும் பத்திரம் எந்த தொடர்ச்சியில் வருதோ அதே தொடர்ச்சியில் பட்டாவும் வரணும் அதே சைக்கிளிக்கில் வரணும் அதே சங்கிலி தொடர்பில் வரணும் இப்போ பட்டா தொடர்ச்சியாக வந்திருக்கு பத்திரம் போச்சு அப்படின்னா இப்போ நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்த மாதிரி பட்டாவை வச்சு பத்திரத்தை புதிய பத்திரத்தை உருவாக்கணும் அதே மாதிரி பத்திரம் தொடர்ச்சியாக வந்திருக்கு பட்டா இடையில் நின்று போயிருக்கு அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய பத்திரத்தை வச்சு புதிய பட்டாவை உருவாக்கிடணும் இப்போ நம்ம நேயர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார் சொன்னேன் அப்படி இல்லையா பட்டா இருக்குது பத்திரம் இல்லை அவருடைய சர்வே நம்பரை பார்க்கும்போது அது அவருடைய குடும்ப சொத்து தான் ஸோ அவங்க தாத்தாவோட சொத்து தான் பத்திரம் வந்து நின்று போயிருக்கு ஸோ அவருக்கு வந்து பட்டாவை வச்சு பத்திரம் பண்ணிட்டார் ஸோ இந்த மாதிரி உங்கள் பட்டா வந்து எதன் அடிப்படையில் வந்திருக்கு அப்படிங்கிறத விசாரணை செய்து பட்டா மட்டும் உங்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக பட்டாவை வைத்து ஒரு புதிய பத்திரத்தை உருவாக்கிடலாம் அதே மாதிரி பத்திரம் உங்கள்கிட்ட இருக்குது பட்டா நின்று போயிருக்கு அப்படின்னா அந்த பத்திரத்தை வைத்து புதிய பட்டாவை உருவாக்கிடலாம் நன்றி வணக்கம்